என்னுடைய பெயர் மீனாட்சி அழகப்பன். எனக்கு வந்து இந்த முருகு ராஜேந்திரன் அவங்கள வந்து ரொம்ப காலமாக தெரியும். அவர் வந்து ஜோதிடத்துக்கு நற்பணி செய்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஜோதிடர்கள்லாம் நெல்லிக்காய் மாதிரி ஒரு மூட்டையில் கட்டி வச்சுட்டு அவுத்து விட்டோம்னா அது அது பாடு அது அது திசைக்கு ஓடி போயிடும். அடுத்து வந்து அவர்கள் யாருக்கும் அடங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்க பசுபதி பாசம் அப்படின்ற மூன்று தத்துவத்தில் பசு அப்படின்ற கடவுளை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். பாசன்ற இந்த பாசத்தில் துன்புற்று கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஏழரை சனி அட்டமத்து சனியில் அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுற சிக்கலில் அவங்க அவஸ்தப்படுறதையும் அவங்க அறிஞ்சு முறையாக எடுத்து சொல்லி பரிகாரங்கள் சொல்லி மக்களை வழி நடத்துகிறவங்களும் இந்த ஜோதிடர்கள் தான். பசு பதி பாசம், இந்த பாசத்தை பற்றியும் தெரியும், பதியை பற்றியும் தெரியும், பசு அப்படின்ற உயிர்களை பற்றியும் ஜோதிடர்களுக்கு தெரியும். அதனால அவர்களை சித்தர்கள்னு தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அழைக்கிறோம். சித்தர்கள் அப்படின்றவங்க வந்து சித்து விளையாட்டுகளை உடையவர்கள். உடம்பு இருக்கும், அந்த எல்லா தத்துவத்தையும் அறிஞ்சிருப்பாங்க. ஆக அவங்க வந்து கடவுள் அல்ல, ஆனால் கடவுள் மாதிரி சித்து தன்னை அண்டி வர்றவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால ஜோதிடர்கள்லாம் தெய்வீகியர்கள். அதனால அவங்கள வந்து நம்ம வணங்கணும். அவங்க சேர்ந்துருக்கிற ஒரு இடத்த வந்து நம்ம வந்து புனிதமாக கருதணும். இந்த புனித சங்கல்பங்களை செஞ்சு வந்தவரில் முருகராஜேந்திரன் ஒரு ஒரு ஜான் பவான் என்றே சொல்லலாம். அடங்காத ஜோதிடர்களெல்லாம் அடக்கி தன்னை மேடைக்கு கொண்டு வந்துருவார். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு சற்புத்திரன் அப்படின்னு ஒரு புத்திரனை பெற்றிருக்கார். என்னன்னு சொன்னால், இந்த இயற்கை எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது நாலு பேர் எதிரி. அழகிய மனைவியை மணந்த கணவனுக்கு மனைவி எதிரி, தன்னுடைய தொழிலை செய்யாத தகப்பனுக்கு பிள்ளை எதிரி. ஆக இங்கே வந்து அப்படி இல்லை, தன் தொழிலை செய்கிற பிள்ளையையே தான் பெற்றிருக்கார் முருகராஜேந்திரன். அதனால அந்த புத்திர சாஸ்திரப்படி அவர் வந்து நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கார். அப்புறம் இன்னொரு எதிரி எடுனா, கடனை வச்சுட்டு இறக்குற தகப்பன் வந்து பிள்ளைக்கு எதிரி. ஒரே தகப்பனுக்கு அல்லது ஒரு ஆண் மகனுக்கு தன் குழந்தைகளை எல்லாத்தையும் பெற்றெடுத்த மகள் வந்து நல்லவள். அதே அப்படி இல்லாம ஆப்போசிட்டா பண்ணியிருந்தான்னா அந்த குழந்தைகளுக்கு தாய் எதிரி, தாயே குழந்தைக்கு எதிரின்ட்டு சில சாஸ்திரங்கள் இருக்கு. இது போல இந்த சாஸ்திர நிமித்தத்துல எனக்கு வந்து இந்த முன்னிலை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிரகங்கள்லாம் கரண்ட் மாதிரி, அது ஒவ்வொரு வகையான கரண்ட், எலக்ட்ரிக் மேக்னெட்டு, பயோலஜிக்கல் மேக்னெட்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அப்புறம் என்னது சொல்றது ரேடியோ ஆக்டிவிட்டிஸு, இது மாதிரி ஃபோர்ஸுன்னு சொல்லும்போது எலக்ட்ரான் ஃபோர்ஸு, புரோட்டான் ஃபோர்ஸு, நியூட்ரான் ஃபோர்ஸு, நியூட்ரினோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஐன்ஸ்டீன் சொல்ற மாதிரி அந்த சப் அட்டாமிக்கல் பார்ட்டிக்கல் அணுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் பரம அணு அப்படின்னு ஒன்று உண்டு, அணுக்கள் உண்டாகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு ஒன்று உண்டு. அது மாதிரி இருக்கிற பொருள்களில் இருந்து அந்த ஹைட்ரஜன் ஃபார்ம்களை தயார் பண்ணி ஹிரோஷிமா நாகசாயி மாதிரியான இடங்களில் போட்டு இந்த இயற்கையாக கிரியேஷன் ஆகக்கூடிய பொருள்கள் கூட ஜடமாகவே பிறக்கும், ஒரு பிண்டமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரேடியேஷன் பவரை வந்து எலிமினேட் பண்ணி இந்த பூலோகத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படிப்பட்ட இதுகளில் சாரம் பெறக்கூடிய கிரகங்கள் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அது குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரம்ன்றது நகர்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டா ஒன்று பார்த்தா நல்லது, இன்னொன்று பார்க்காம இருந்தா நல்லது அப்படின்னு ஐயா இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது போல இந்த இபி போர்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு கடவுளாட்டம் காப்பாத்துற உயிரை காப்பாத்துறது கயிறும் கட்டையின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது போல நாங்க சொல்லி கொடுப்போம், குரு பெயர்ந்துருச்சு உனக்கு கல்யாணம் வரப்போகுது, குரு இந்த வருஷம் உனக்கு குரு சரியில்லை, கொஞ்சம் அடக்கி வாசி கடனை ரொம்ப வாங்கிறாத, அம்மா அப்பா கிட்ட திட்டுவாங்க அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய இதுவை காலங்காலமாக சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தும் அந்த காலங்களை கணித்து சொன்னவங்க திராவிட மக்கள். இந்த திராவிட மொழியில தமிழில் காலம் விழா கால் கோல் அப்படின்ட்டு மணிமேகலையில் சொல்லப்படுகிறது. விழா கால் கோல் அப்படி என்று சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது. இந்த காலமும் கோள்களுடைய சாரங்களையும் பார்த்து தான்
நம்ம திருவிழா தேவைகள், கல்யாணம், காட்சி, பர்த்டே, திதி, தர்ப்பணம் அதெல்லாம் செய்யறோம். அந்த மாதிரி இந்த குரு பெயர்ச்சின்றது ஒரு உன்னதமான வாழ்வியல் தத்துவத்துல நம்ம சிலதை அறிஞ்சிக்க வேண்டிய நிலைமை. இதுக்கு ஒரு ஹோமத்தை பண்ணி அதுல நம்ம நட்சத்திரம் பெயர்கள் எல்லாம் சங்கல்பம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பெரிய மகா யாகத்தை இவங்க நடத்துறாங்க. இது இன்னும் எதிர்காலங்கள்ல நமக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்றும், வந்திருக்க சித்த பெருமக்கள்கள் எல்லாம் நல்ல ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்றும், கடவுள் நமக்கு எப்போதுமே நம்ம சைடா பக்கமாக இருக்க வேண்டும் என்றும் தனிச்சு கேட்க வேண்டும். ஒளி வந்து ஒரே நேர்கோட்டுல போகும், ஆனா பூமின்ற ஒரு கிராவிடேஷன் அதை இழுத்துச்சுன்னா அது லேசா வளைஞ்சு கொடுக்கும். அது போல மனிதன்றவன் ஜபம் தபம் பூஜா புனஸ்காரம்னு பண்ணும்போது ருத்ரமாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய கொடுமையை கூட நம்ம வளைச்சு பலனுடையதாக மாத்தி கொள்ளலாம். அது போல பலன் தரக்கூடிய பக்குவத்தை சொல்லி தர்றதுக்காக வேண்டித்தான் குரு பெயர்ச்சியுடைய மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டுல நற்பலன் பெறக்கூடிய 12 ராசிக்கு உடையவர்கள், நற்பலன் பெறக்கூடியவர்கள் யார் யார், யார் யார் கவனமா இருக்கணும்னு எடுத்து சொல்ல இந்த 2 நாளும் மாநாடுகள் இருக்கிறது. இவைகளை நீங்க இருந்து கவனிச்சு எங்களோடும் உங்களோடு நாங்களும் இருக்கிற மாதிரி எங்க மாநாட்டை சிறப்பாக நடத்தி தர மாதிரி கேட்டுக்கொண்டு, இங்கு வந்திருக்க ஜோதிட பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் அவர்களுடைய வரவுகளையும் நாங்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.